இதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. பல பிரச்சனைகளுக்கான தீர்வு கண்ணீர், சில பிரச்சனைகளுக்கான தீர்வு மறதி, ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வு அமைதி. அந்த அமைதியான வாழ்வை உங்களுக்கு வழங்கும் அரு மருந்தாய் விளங்குவதுதான் நமது இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேக்குறாங்க எல்லாருமே, ரொம்ப அவலா ஒரு வாரமா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம், தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. கூத்தாடி கிடந்து நின்று அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெருமாள், நான்கு நிலை கொண்ட பெருமாள், நான்கு நிலையில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாராயண பெருமாள். கூத்தாடினா கிருஷ்ணர், திருப்பார்கடல், அதன் பிறகு உபேந்திர நாராயணன், அதன் பிறகு நம்முடைய சுவாமிய நாராயணர். எல்லாத்துக்கும் மேலே இந்த அந்த கோயிலை பொறுத்திருக்கும், திருக்கோஷூர் என்ற கோயிலை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த கோயிலை பொறுத்திருக்கும் என்ன ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு செய்தி அப்படின்னு சொன்னால், இந்திரனுடைய இந்த அதாவது உலகத்தில் வேறு எங்கேயுமே எந்த பெருமாள் கோயிலுமே இந்த விஷயம் கிடையாது. இந்திரனே தன் கையால் செய்த உற்சவர சிலை அப்படின்ற போது, அந்த உற்சவர் சிலை எதுலனா முழுக்க முழுக்க வெள்ளியால் ஆனது. அப்போது இந்த இடத்துல வேறு எங்கேயுமே சிலை இது போல் பண்ணப்படலையான்னா, திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோயிலில் இதே போல் ஒரு உற்சவர் சிலை உண்டு. அது வந்து அந்த சிலையோட வந்து முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆனது. அதனால தான் அந்த சிலையை வந்து இந்து மதத்தோட ரெண்டு பக்கம் சொல்லுவாங்க, ரெண்டு சிலைகளையும் சேர்த்து, ஒன்று சூரியனுக்காகவும் ஒன்று சந்திரனாக. இது வந்து கிரகத்துக்காக சொல்லலை, இந்த சூரியன் சந்திரனுக்குள்ள தான் உலகம் அடக்கம் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. உடனே சந்திரன் சம்மந்தப்பட்டாலாம் அப்புறம் திருக்கோஷில் போய் நிற்க போகிறீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். நம்பர் இதில் வந்து நம்பர் 3 என்னென்னா, இந்த சிலையை பொறுத்த வரைக்கும் மாதவன் அப்படின்ற அந்த உற்சவருக்கு பேர், சுவாமிநாராயணுக்கு இன்னொரு பேர் தான் மாதவன். அந்த மாதவன்ற பேர் கொண்டவங்க, பேர் வைத்தவங்க எல்லாருமே நிச்சயமாக போனால் திருக்கோஷூர் கோயில் போனால் ரொம்ப 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 விசேஷமான கோவில் அந்த இடத்துல. அதே போல் பெரியாழ்வார், திருமங்கி ஆழ்வார், திருமணேஸ்வரி ஆழ்வார், பெய்யாழ்வார், பூதத்து ஆழ்வார், ஐந்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த வந்து திருக்கோயில்ன்றது திருக்கோஷூர். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆண்டாளுக்கு வந்து குலதெய்வம் வந்து அழகர்னா இஷ்ட தெய்வம் வந்து திருக்கோஷூர், ஆண்டாள் கோவில், ஸ்ரீரங்கம், மதுரை அழகர், மூன்றுத்துக்கும் தங்க விமானம் முடிஞ்சிச்சு. அவரோட இஷ்ட தெய்வத்துக்கு இன்னும் முடியலை. வாய்ப்பு இருக்கவங்க இது வரைக்கும் நான் கொடுக்கணும் ஆண்டாளுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோயில் உண்டியில் போய் போடுவாங்க, அது பிரயோஜனம் இல்லை. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த 1 கிராமோ 1/2 கிராமோ 100 மில்லிகிராமோ தங்கம் அப்படின்னு ஒரு விஷயம், 24 கேரட்டு இப்போ வந்து வாங்கி இந்த கோயில் கொடுக்குற பட்சத்தில், அது 1000 வருஷம் ஆனால் கூட உங்கள் பேர் சொல்லக்கூடிய விஷயமாக, மிகப்பெரிய புண்ணியமான ஒரு விஷயமாக உங்கள் குடும்பத்திற்கு இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை தவற விட வேண்டாம். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த இதை வந்து ஒரு சுவாமிநாதன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோடு சேர்ந்து எங்கள் டீம் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் டீமை சேர்ந்த ஆண்டாள் நாகராஜன் மதுரையை சேர்ந்து தான் இதை ஹெட் பண்ணுறாரு. உங்களால் நேரடியாக கொடுக்கணும்னா எங்கள்கிட்ட எங்கள் டீம் யார்கிட்ட கொடுத்தாலும் ரசீது பத்திரமாக வாங்கி பத்திரமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். பெருமாளை குறித்த அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஸ்ரீரங்கத்திலிருந்து தனலட்சுமி பேசுறேன். ஓ, அரங்கன், உரங்கா அரங்கன் இருக்கக்கூடிய அற்புதமான இடத்துல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. சார்கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம் சார், வணக்கம். உங்கள்ட்ட எனக்கு லைன் கிடைச்சி பேசுனதே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க என்ன பாட்டு டீச்சரா நீங்க? இது வந்து நீங்க எல்லாருக்கும் சொல்றதே நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதை விட உங்களை நீங்க உங்களுடைய முகம் மறைச்சு பார்த்தாலே எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். எனக்கு
உங்கள்ட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து நான் இருக்க வீடு வந்து நாம வாடகை வீட்டுலதான் இருக்க, 8 வருஷம் ஆச்சு. ஒண்ணு போட்டு எங்க வீட்டுல பிரச்சனை தான். ஒரு அதாவது உடல்நிலை சூழ்நிலை உடம்பு சரியில்லாம எனக்கு என் பையனுக்கு. உங்க பேர் என்னம்மா? உங்க பேர் என்ன அம்மா? உங்க பேர் என்ன? என் பேர் தனலட்சுமி. உங்க கணவர் பேர் என்னம்மா? கணவர் பேர் என்ன? அமைதியாக மாறிடுங்கம்மா. நீங்க ஒரு நிறைவான பெண்மணிம்மா. நீங்க எல்லாமே வந்து ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பெண்மணியை நான் உங்களை பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மனோகர்ன்ற பேர் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் இருந்தாலே அதுக்கான ஒரே கோவில் திருப்பதி தான்மா. திருப்பதி பெருமாள் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு செல்ல அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் சார். யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வாசுதன் ஐயா வணக்கம். இது மூணாவது முறை கூப்பிடுறீங்களா? கண்டிப்பா. சொல்லுங்க ஐயா. சரி, முதல்ல வந்து வாஸ்து ஆரம்பிச்சு இப்போ உளவியல் அந்த உங்க அனுபவத்துல நிறைய கருத்து சொல்றீங்க. நாங்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு எங்களால முடிஞ்சதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த உப்பு வைக்க சொன்னீங்கம்மா வெள்ளிக்கிழமைகள்ல, அது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்னது சிலதான் ஓரளவு கிளிக் ஆகுது. பட் ஆனா என் மனைவி வந்து அடிக்கடி அவங்க இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அப்செட் ஆறாங்க. இல்ல ஐயா, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நீங்க வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கீங்களா குன்றத்தூர்ல? கண்டிப்பா. ஆமா. அந்த அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வடமேற்குல உங்களோட திருநாகேஸ்வரம் குளம் இருக்கு ஐயா. ஆமா. அந்த வடமேற்குனாலே அது மனசு சம்பந்தப்பட்டது. அப்போ உங்களுடைய இப்ப வீடு வந்து பர்ஃபெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கவே வேணாம். உங்க கடைக்கு வடமேற்குல நீங்க ஏற்கனவே இந்த விஷயத்த ஒரு முறை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். ஆமா. நீங்க வந்து அப்போ அப்படின்னு சொல்லும் போது நீங்க இந்த திருப்பதி பெருமாள் தான் அந்த கைங்கரிய பிராப்தம் வந்து உங்களுக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு. இப்போ உங்க அம்மாவோ அப்பாவோ முன்னோர்கள் ஞாபகார்த்தமாக 5 லட்சமோ 10 லட்சமோ கலெக்ட் பண்ணி ஒரு டிடியா எடுத்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கொடுங்க. இது உங்களுக்கு பணம் இருக்கிற பட்சத்துல அந்த நம்ம அம்மா பேரோ அப்பா பேரோ சொல்லி ஒருவேளை யாராவது ஒருத்தர் சாப்பிட்டா கூட அது வந்து உங்கள் மனைவிக்கு பெரிய மாற்றத்தை வரும், மாற்றத்தை கொண்டு வரும். ரெண்டாவது, நிறைய ட்ராவல் பண்ணுங்க ஐயா. பணத்தை சேமித்து வைக்காதீங்க. ஏன்னா காகங்கள் வந்து பறவைகள், எந்த பறவைகளுமே சேமித்து வைக்கிறதில்ல. அது வந்து எவ்வளோ தூரம் பறந்தாலும் தனக்கு உணவு தேவைன்னும்போது இறங்கி வந்து எடுத்துக்கும். உங்களுக்கும் உணவு வந்து, அதாவது உணவோ பொருளோ எல்லா விஷயங்களுமே இந்த பூமியில் இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் அதை சம்பாதிச்சுக்கலாம். மூணாவது விஷயம், நீங்கள் ஒரு நிறைவான மனிதர் ஐயா. அப்போது வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், 5 பேருக்காவது ஒரு நாளைக்கு அன்னதானம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் ஊரில் குன்றத்தூரில் கொடுங்க. அது சேக்கிழாரோட மண், அந்த சேக்கிழாரோடைய மணிமண்டபம் நான் டிசைன் பண்ணது தெரியுமா உங்களுக்கு? தெரியல. ஓகே. அது வந்து அவங்க யூனியன் ஆஃபீஸும் நான் தான் டிசைன் பண்ணது. அது ஒரு சிறப்பான ஊர். அந்த ஊருக்கே பெரிய பிரச்சனை வந்து அந்த குளம் தான். உங்கள் மனைவி பெரிய பொக்கேஷன் சார். அவங்கள நீங்கள் நல்லா பாத்துக்கிட்டீங்கனாலே நல்லது நடக்கும். அழைத்த மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. சார், எனக்கு ஒரு சந்தேகம், பேருக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் சார்? இதுதான் ரிசர்ச் சரண்யா. எனக்கு இப்போ பொதுவாகவே வந்து இந்த மனோ அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வடமேற்கு இது உங்களுக்கு ஜென்ரலாக கேட்குறேன், சந்திரன் எதை சம்மந்தமாக சொல்லுவாங்க? மனோகாரகன். அவ்வளோதான் சிம்பிள். அப்போ மனோகரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது மனசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். ரெண்டாவது வந்து இப்போ அவங்களுக்கும் திருப்பதி சொன்னேன். எப்பவுமே ஆன்சர் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பக்கத்தே தான் இருக்கும். முதல் காலுக்கு என்ன ஆன்சரோ அதுதான் அடுத்த காலும் இருக்கும். இதே போல் நீங்கள் வந்து பதியின் வரும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த சந்திரன், பிரேமச்சந்திரன் பேர் வைப்பாங்க, வெறும் சந்திரன் அப்படின்னாலே வந்து அதுக்கு வந்து திருப்பதி தான் அல்டிமேட்டு. இதுதான் என்னோட ரிசர்ச். இது அவ்வளோதான் சார். போன வாரம் உங்கள் கனவு இல்லம் பற்றி சொல்லும்போது நேரமின்மை காரணமாக என்னால் இந்த கேள்வி கேட்க முடியல சார். உங்களுடைய வீட்டில் வந்து படிக்கட்டு இல்லாமல் கட்டப்படும், நான் படிக்கட்டு வச்சு கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே சார். ஆனால் நாங்கள் கேட்கும்போது வந்து படிக்கட்டு உள்ள வைங்க, வெளியில் வைங்க, கேண்டில் லீவர் வச்சு வைங்க, இதெல்லாம் சொல்கிறீங்களே சார், எப்படி? சரண்யா, அதாவது லாஸ்ட் வீக் இது பெரிய கான்ட்ரவர்சி. இப்போ சரண்யா உங்களுக்கு கேள்வியாலும் மறக்கிட்டாங்கன்ட்டு எனக்கு உண்மையில சண்டேனாலே பயமா இருக்கும் சரண்யா. சண்டே நைட் தூங்கும் போகும்போது நான் அடுத்த நாள் சரண்யா என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தி வே யூ ப்ரிப்பேர் அண்ட் தி வே யூ இன்வால்வ் வந்து ட்ரூலி அப்ரிஷியபிள். மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, நீங்கள் பழைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயுமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், 100% வாஸ்து கம்ப்ளைன்ஸ்ன்றது மிஷன் இம்பாசிபிள். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டுக்கு செப்டி டேங்க்கு டாய்லெட்னு வந்தாலே 15 மார்க் போச்சு.
இப்போ நம்ம பழைய காலத்து மாதிரி சொம்பு எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு காட்டுக்கு போக முடியாது. நம்ம ஜஸ்ட் திங்க் இன்னி சுச்சுவேஷன் பாருங்கள். ரெண்டாவது, ஒரு கிரவுண்டில் வீடு இல்லை அரை கிரவுண்டில் வீடு. பிரம்மாஸ்தானத்தில் எதுவுமே வரக்கூடாது, வீடே பிரம்மாஸ்தானத்தில் இருக்கும். 15 மார்க் போச்சு. படிக்கட்டு அதில் வந்து வெளியில் போடுற, நான் எனக்கு வாடகை விட்டாகணும், வெளியில் போடணும், எனக்கு சொந்த பர்பஸ் டூப்ளே அப்படின்னா உள்ளே போட்டாகணும். அப்போ இருக்கிற தப்பில் எது பெட்டரான தப்பு, அதுதான் படிக்கட் வந்து இருக்கு. கேட்குறவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், இப்போ எங்கிட்ட கார் இருக்குது, 5 லட்சம் இருக்குது விற்கிறதுக்கு, இருக்குது 5 கோடிக்கும் இருக்குது. அப்போ 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறவனுக்கு 5 லட்சம் ரூபாய் கார் தான் கொடுக்க முடியும். இட் டசன்ட் மீன் தட் அவங்க கொடுக்குற ஃபீஸை பற்றி நான் சொல்லலை, அவங்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு அதை நம்ம கவனிக்கணும். இப்போ வந்து ஒரு வீடு பெண் பேரில் இருக்கா ஆண் பேரில் இருக்கா, 5 மார்க். அப்புறம் இதர தவறுகள் அப்படின்போது ஒரு 42-45% தான் வந்து வீடு கட்ட முடியும், சோ கால் வாஸ்து. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பிரம்மஸ்தானத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக பெரிய ஒரு நல்ல கிராமத்தில் ஒரு பெரிய இடம் வாங்கி கட்டும்போது பிரம்மஸ்தானம் அவாய்ட் ஆகிடும். நம்பர் 2, எனக்கு படிக்கட்டு மைனஸ்னு தெரியும், அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ படிக்கட்டு இல்லாமல் கட்டுறேன், செப்டிக் டேங்க் டாய்லெட் பாத்ரூம் இல்லாமல் கட்ட முடியாது. ஸோ 45% தவறுன்றதை 70%, 75% வரைக்கும் நம்ம நல்ல பெட்டரான வீடாக, 45% பெட்டரான வீடை 70% பெட்டரான வீட்டுக்கு கொண்டு போகிறேன். இதுதான் அதோடய தாத்பரியம். பட் அட் த சேம் டைம் அப்போ இது தவறானா இட்ஸ் ஆல் மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ். அப்போ அந்த காலத்தில் 1 ஏக்கர் 2 ஏக்கரில் வாழ்ந்த நாம் இன்றைக்கி ஒரு கிரவுண்டில் 10-15 வீடுகள் கட்டி வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம தேவைகள் வந்து பெருசாகும்போது நம்ம இருக்கிற இடம் சுருங்கிடுது. அப்போ சுருங்குதுன்னு ஒரு விஷயம் வரும்போது நோய்கள் அதிகமாக இருக்குன்றது தான் காரணம். நல்ல காற்றோட்டமாக சூரியனோட நீரோட வெளிச்சத்தோடு நம்ம இருந்தோம்னா அந்த நோயின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம பயப்பட வேண்டாம். சார், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எங்கே எல்லாருக்கும் தூங்க போகும்போது அடுத்த நாள் திங்கள் காலை நீங்கள் எங்களுக்காக என்னென்ன ஆச்சரியமான தகவல்கள் சொல்லி எங்களை வந்து அதிசயத்தில் உரைய வைக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஆவலோடு தான் சார் நாங்கள்லாம் தூங்க போவோம். அந்த அளவிற்கு அற்புதமான விளக்கங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, யார் பேசுகிறீங்க? என்னோட பேர் நாகலட்சுமி. அமைதியான குணாதிசயம் நீங்க பேச்சு தேவைப்படுதுமா கணவர்கிட்ட இருந்து? அவர் என்ன வந்து காலையில 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 7:30 வீட்டுக்கு திரும்பி வர ரெகுலர் ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்காரா? சரி, அதுதான் ப்ராப்ளமா. சாட்டர்டே சண்டே லீவ், அது கல்யாணம், காது குத்து போகணும். அப்போ உங்களுக்கான டைம் இல்லை, அதுதானே உண்மை நாகலட்சுமி? சரிம்மா, என்னம்மா சிரிக்கிறீங்க? சரிம்மா, நீங்க மதுரையில எங்க இருக்கீங்க? என்னம்மா? செல்லூரா? அப்ப உங்களுக்கு வைகாறு எந்த பக்கம் இருக்கு? மாமனார் பேர் வந்து அழகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பேர்ல அழகப்பன் நகர்னே இருக்கு மதுரையில். அவர் தான் எம்டிசி பேங்கோட ஃபர்ஸ்ட் சேர்மன். கொஞ்சம் நல்ல மதுரையை பத்தி நல்ல நாலேஜ் உண்டுமா? ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு இயற்கை, மியூசிக்கு, கடல் எல்லாமே பிடிக்கும் நாகலட்சுமி. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு விடுமுறைன்னு சொன்னால் நம்ம மனிதர்கள் வந்து மது கடை மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சாராயத்தை வாங்கி குவிக்கிறோம். ஆனால் நாளைக்கு சந்ததிக்கு காற்று நீரும் அவசியம்ன்றது யாருமே யோசிச்சு மரம் நடுறது இல்லைம்மா. நீங்கள் முடிஞ்சால் உங்கள் லைஃப் டைமில் ஒரு 100 மரமாவது வைங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா திருக்கோச்சி சௌமியநாராயணன் பாருங்கள்,
உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்கள் ரொம்ப 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 நேர்மையான ஒழுக்கமான பத்திரமாத்து தங்கம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான பெண்மணியமாக நீங்கள் ஜெயிக்கிற குதிரை. நீங்கள் ஒழுங்கான ஏதாவது தொழிலில் உங்களை வந்து ஈடுபடுத்துறீங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றி பெறுகிறார். அன்பான வாழ்த்துக்களுமா சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? என்ன வேலை ட்ரை பண்றீங்க? இல்ல சார், அவர் மாட்டு தீவனமும் ஆர்கானிக் இது வச்சிருக்காரு சார். சரிம்மா, உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிதானம்மா? ஆமா சார். உங்களுக்கு எது சொந்த ஊர்மா? எனக்கு சொந்த ஊர் உசலம்பட்டி சார். எந்த உசலம்பட்டி? இந்த இங்க மதுரை பக்கத்துல உசலம்பட்டி. இல்ல, மதுரை பக்கத்துல ரெண்டு உசலம்பட்டி இருக்கு. ஏரியூர் பக்கத்துலயும் உள்ள உசலம்பட்டி இருக்கு. பெருமலை கலர்ல அதிகமா இருக்கக்கூடிய உசலம்பட்டி இருக்கு. தேவர் சில பக்கத்துல பெருமலை கலர் அதிகமா இருக்கு உசலம்பட்டி சார். அப்ப நீங்க பிகேவா? நீங்க? ஆமா சார். ஐயோ சந்தோஷம் பாருங்க, எப்படி சந்தோஷம் பாருங்க. ஓகேம்மா, இப்போ உங்களுக்கு நீங்க என்ன அந்த மூணு சாமி கோயில் போவீங்களா? மூணு சாமி கோயில் போவோம் சார். கருப்பு கோயில் தான் சார், அழகருக்கு தான் போவோம். நீங்க அந்த மூணு சாமி கோயில் இருக்குல்ல, அந்த விருமாண்டி படம் எடுத்தாங்க தெரியுமா? ஆமா சார். அதுல அந்த முதல் கோயில் தான் வந்து ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் சிவன் நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா. என்ன இதெல்லாம் யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்கம்மா. நீங்க அது ரொம்ப அற்புதமான கோயில்மா. அது ஒரு சுயம்பு தெரியுமா அந்த இடம்? ஆமா சார். அது உங்க அம்மா வீடு அப்பா வீடு கோயிலா இருக்குமா? டெஃபினட்டா அது இல்லாம இருக்காது. நீங்க அந்த கோயிலுக்கு போங்க. அந்த கடா வெட்டுலாம் பண்ணாதீங்கம்மா. நான்வெஜ் சாப்பிடாதீங்க. நான்வெஜ் விட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்குமா? அரசாங்கம் வேலை கிடைக்கும் நிச்சயமாக. இந்த 4 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க திருப்பூர்ல இருந்து மஞ்சுமணி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சாட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. நீங்க திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னம்மா? சரிம்மா, நான் உங்களுக்கு என்ன என்ன எவ்வளோ நாளாக இந்த ப்ரோக்ராம் சொக்கலிங்க ஆண்டாள் சொக்கலிங்கில் எவ்வளோ நாளாக தெரியும் உங்களுக்கு? அண்ணா 2 வருஷமாக தெரியுங்கண்ணா. நான் வந்து 2010-11 வந்து காயத்ரி மகால் காங்கேயம் ரோட்டில் வந்து ஆண்டாள் கோயில் தங்கவுமானதுக்காக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேம்மா. அப்போ வந்து பாப்பா கன்சீவாக இருந்தங்காட்டி நான் வர முடியலங்கண்ணா. ஓ, அப்போ உங்களுக்கு தெரியுமா? அப்போ தெரியுங்கண்ணா, தெரியும். அப்போ 2 வருஷமானு சொல்கிறீங்க? இல்லைங்கண்ணா, யூடியூப்பில் பார்த்துருக்கீங்கண்ணா. இப்போ ப்ரோக்ராம் இப்போ தான் பார்த்து. சரி, ஓகே, சூப்பர்ம்மா. மஞ்சு, என்னென்னா வந்து அந்த அந்த டைமில் அதிகமாக எனக்கு வந்து உதவி பண்ணது உங்கள் கொங்கு மக்கள் தாம்மா. உங்களுக்கு குலதெய்வம் என்னது உங்களுக்கு? அண்ணா அரியூர் செல்லாண்டியம்மனுங்கண்ணா. எந்த செல்லாண்டியம்மன்? அண்ணா கரூருக்கு முன்னாடி 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அரியூர் இருக்குங்கண்ணா. ஓகேம்மா. உங்களுக்கு உங்கள் கணவர் வீட்டுக்கு உங்கள் அப்பா வீட்டுக்கு? இங்கே அமினேஷிங்கண்ணா பக்கத்தில். என்னம்மா? அவினாசிலிங்கண்ணா, பூவாத்தம்மன் சொல்லிங்கண்ணா. சரிம்மா, உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் சொல்கிறேம்மா. நீங்கள் ரொம்ப தெளிவான பெண்மணி, ரொம்ப ரொம்ப ஃபயர் உள்ள பெண்மணிம்மா. உடம்புல ஒவ்வொரு செல்லும் ஜெயிக்கும்ன்ற வெறி இருக்குமா. நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும், வீடு நடக்கும், நல்லா சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு முதல் விஷயம் சிவன் மலைம்மா. அதில் வந்து நீங்கள் பள்ளியறை பூஜையை பாருங்கள். ரெண்டாவது விஷயம், இப்போ நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். கரி சூழ்ந்த மங்கலம் அப்படின்னு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குமா, அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை போய் ஒரு 3 முறை பார்த்துட்டு வாங்க. லைஃபோட உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள். நான் ஒரு நான் யாருக்கும் சகோதர சகோதரிலாம் சொல்லலை. உங்ககிட்ட பேசும்போது ஏதோ ஒரு சகோதரி ஃபீல் இருக்குமா? சொந்த சகோதரனாக நான் சொல்கிறேன். நான் யாருமே இல்லைன்னா கூட எனக்கு கூட பிறந்தவங்க. பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீங்கள் என்ன விட பெட்டராக நீங்கள் தொடர்றதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. இது ஃபஸ்ட் டைம் இந்த கரிசுந்த மங்கலம்ன்ற வார்த்தையை நான் வந்து டிவியில் யூஸ் பண்ணியிருக்கேன், யூடியூப் எதுலையுமே யூஸ் பண்ணதில்லை. பிரம்மாண்டத்தின் வெற்றி, பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீங்கள் தொடுவதற்கு நான் வணங்கும் ஆண்டாளையும் பிரார்த்திக்கிறேன்ம்மா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. சார், பொதுவாக சொல்வாங்க வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும் அப்படின்னு சார். ஆனால் போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் ஓயுமான்னு நாங்கள்லாம் தவிச்சுட்டு இருக்கோம் சார். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வழி கோவில் சொல்லுங்க. நின்ற அமர்ந்த பள்ளி கொண்ட திருப்பார்கடல், இது போல பல நிலைகளில் இருக்கக்கூடிய திருமலை நம்பி
நின்ற நம்பி அப்படின்லாம் சொல்லலாம். யாரை சொல்லலாம்னா, திருக்குறுங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, திருநெல்வேலிருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி. ஏற்கனவே நான் இதை பற்றி சொல்லுறேன், நம்பாடுவான்னு ஒருத்தர் உண்டு, அவர் வந்து ஒரு பாணன் குலத்தை சேர்ந்தவர், அதனால் கோயிலுக்குள்ளே போய் அந்த காலத்தில் சாமி கும்பிட முடியாது. அப்போ அவரை வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் கொடிமரத்தையே தள்ளி நில்னு சொல்லி, பெருமாள் தள்ளி நிற்க சொல்லி பார்த்ததாக உண்மையான சம்பவம், நடந்த சம்பவம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில். ஏன் வந்து இந்த கோயில் ஒரு சிறப்பு, எல்லா பெருமாள் கோயிலோட இது ரொம்ப சிறப்பு அப்படின்னா, பிறவா நிலை என்ற ஒரு விஷயத்தை அடையணும்னா வைஷ்ணவத்தில் சொல்லக்கூடிய ஒரே கோயில் வந்து திருப்பதியோ ஸ்ரீரங்கமோ திருக்கோசூரோ மதுரை கல்லழகர்லாம் கிடையாது. ஒரே கோயில் வந்து திருக்குறுங்குடி தான். அது வந்து வானத்துக்கு கிட்டன்னு சொல்லுவாங்க, அந்த பரமபதத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால தான் இன்ஃபேக்ட் இஸ்ரோ கூட அங்கே இருப்பதாக கூட சில வைஷ்ணவ பெரியவர்கள் வந்து சொல்லுவாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது, பட் பரமபதத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது. அப்போது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஆண்டாள் ஆண்டாள் நம்ம பேசுகிறோமே, அந்த ஆண்டாள் பிறப்புக்கு காரணமே இந்த கோயில் தான். ஏன்னா பாட்டு அப்படின்றது வந்து பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு கிடையாது. அப்போது ஒருத்தன் வந்து நம்பாடுவான்னு ஒருத்தன் வந்து பாடி என்னை வந்து வரான், உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாயார்கிட்ட கேட்கும்போது, நானும் பண்ணுறேன் என்னால் முடியும்னு சொல்லிட்டு ஆண்டாள் கணவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பூதேவியாக நமக்கு வந்து ஸ்ரீலுபத்தில் கிடைச்சாங்க. அதுதான் ஆண்டாள். அவங்களும் அதுக்கப்புறம் பாட்டு பாடி தான், பாசுரங்கள் 30 திருப்பாவை 143 ஆச்சியார் திருமொழி பாசுரங்களை ஏற்றி பாடி தான் வந்து பெருமாளை அடைகிறாங்க. அப்போ அதுக்கு பிள்ளையார் சூழி போட்டது வந்து இந்த கோவில் திருக்குறுங்குடி தான். மூணாவது, இங்கே ஒரு சிவன் இருக்கார், மகேந்திரகிரி, அந்த மலைப்பெரும் மகேந்திரகிரி, அந்த பிற அந்த சிவபெருமான் வந்து அல்டிமேட் சிவபெருமான். நாலாவது, இந்த பெருமாள் தான் நம்மாழ்வாராக பிறக்கிறார், அதனால தான் ஆழ்வார்களே நம்ம ஆழ்வார்னு நம்மாழ்வாருக்கு பேர். அப்போது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போகிறீங்க, இந்த மண்ணை மிதிக்கிறீங்க, அது வந்து மலைக்கு மேலே போகும்போது திருமலை நம்பியெல்லாம் பார்க்கணுன்னா தனி ஜீப் எடுத்துகிட்டு போகணும். அங்கே இருக்க அவ்வளோ குரங்குகளும் வந்து அந்த வாழைப்பழம்லாம் விரும்பி சாப்பிடும். அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் என்பது வெற்றியான போராட்டமாக இருக்காது, வெற்றிக்கான போராட்டமாக இருக்கும். அதுக்கு அந்த பெருமாள் உங்களுக்கு நிச்சயமாக துணை புரிவார். இது நான் போயிருக்கேன், நான் உணர்ந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்கள் ஊரில் இருக்க கோயில்களையும் தஞ்சாவூர் கோயில்களையும் நான் இனிமேல் வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு பேசுவேன். அதில் திருக்குறங்குடி வந்து நம்பர் ஒன்னாக இருக்கும். உங்களுடைய போராட்டத்தோடைய முடிவை நீங்கள் பார்க்கணும், வெற்றியை பார்க்கணுன்னா திருக்குறங்குடிகளை போய் கால் வைங்க. நீங்க சொல்றதை கேட்கும் போது எங்க எல்லாருடைய உடலும் மனமும் சிலிருக்குது சார், அவ்வளவு அற்புதமான விளக்கம் பகிர்ந்துட்டீங்க சார். ஆனா சார், அன்னைக்கு கொடிமரத்தை தள்ளி வச்சு பக்தருக்கு அருள் பாலித்து அதிசயம் நிகழ்த்திய அந்த இறைவன் இன்னைக்கு நாங்க எவ்வளவுதான் கேட்டாலும் அமைதியாவே இருக்காங்களே, அது ஏன் சார்? இல்ல, நீங்க உங்க கேள்வி இன்னும் தெளிவா கேளுங்க சார். இறைவன் வந்து அன்னைக்கு கேட்டதை பக்தருக்கு உடனே ஓடி வந்து கொடுத்தாங்க சார். இன்னைக்கு நாங்க எவ்வளவுதான் ஓடி ஓடி கடவுள் கிட்ட போய் கேட்டாலும் கூட கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, சில பேருக்கு கொடுக்கவே மாட்டேன்றாங்களே. ஏதாவது ரெண்டு விஷயம், நான் உங்ககிட்ட இன்னும் ஸ்மார்ட்டா கேள்வி எதிர்பார்த்தேன். இறைவன் வந்து ஏன் கொடிமரத்தை வந்து தள்ளி நில்லு நான் பார்க்கணும் என் பக்தனன்னு சொல்கிறதுக்கு பதில், அவரே வெளியில் வந்து பார்த்துருக்கலாம். அப்போ அவரும் வந்து அங்கே ஜாதியை தீண்டாமைன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனாரான்ற ஒரு கேள்வி என் மனசில் உண்டு. அதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் மாட்டியிருப்பேன். பட் ரெண்டாவது வந்து, இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கடன் கஷ்டம் பிரச்சனைன்னு சொன்னால் வீட்டில் உட்காந்து 108 மந்திரங்கள், யாராவது வந்து ஹோமம் பண்ணால் ஹோமத்தில் பிரச்சனை தீர்ந்துடும். ஹோமத்தில் பிரச்சனை தீரும், ஹோமம் பண்ணுறவனுக்கு பிரச்சனை தீரும், ஹோமத்தால் தீரும்னு நம்ம நினச்சோன்னா நமக்கு தீராது. அப்புறம் பரிகாரங்கள், மோதிரங்கள், தகடு, தாயத்து, எந்திரம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு வேடிக்கையான இன்டர்வியூ பார்த்தேன், யாரையும் நம்பாதீங்க, என்ன மட்டும் நம்புங்க, ஏன் எந்திரம் மட்டும்தான் வேலை பார்க்குன்ட்டு இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் வந்து பிரச்சனை காரணம். இப்போ நான் வந்து ஏன் சந்திரன் காலில் சொல்லும்போது, ஃபஸ்ட்டு கேள்விக்கு சொல்லும்பொழுது அது சந்திரனுக்காக போயிடாதீங்கன்னு சொல்கிறேன்னா, மக்கள் வந்து கிரகத்தை வந்து இணைச்சிடுவாங்க கோயிலோட. அப்போ நீங்கள் அல்டிமேட்டாக பாருங்கள், முழு நம்பிக்கை கடவுள் மேலேயும் உங்கள் மேலேயும் இருந்து நீங்கள் உழைங்க, உழைச்சிக்கிட்டே இருங்க. இப்போ நான் 20 வருஷம் உழைச்சதுனால தான் இன்றைக்கி வந்து நான் அடுத்த கட்டம் போக முடியுது. அப்போ நீங்கள் உழைக்காமல் நான் சாமி ஆண்டாள் தான் என்னை காப்பாற்றுவேன்னு உட்காந்தானா, ஆண்டாள் காப்பாற்றுவேன். அன்னன்னைக்கு 3 வேளை சோறு போட்டு காப்பாற்றலாமா ஒழிய என்னை ஃபினான்ஷியலாகவோ என் குழந்தைங்களுக்கு படிப்பு எதுவுமே அடுத்த கட்டம் கொண்டு போயிருக்க முடியாது. அப்போ நீங்கள் உழைப்புன்ற ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறதுனால தான் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து காலதாமதமாகிட்டு. சிந்திக்க வைக்கக்கூடிய பிராக்டிக்கலான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், திருக்கோஷி தங்கவிமானம் யாராவது வந்து தங்கம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கு நான் சென்னையில் ஆஃபீஸ் இருக்கேன், 9884394600 நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு வந்து தங்கம் கொடுக்கலாம். நான் நிச்சயமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். புதன்கிழமை வந்து மதுரையில் தங்கம், வியாழக்கிழமை அந்த ஈரோடு சேலம் நாமக்கல் பக்கம் போய் தங்கம் வாங்கணுன்ற பிளானு, வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூர் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பக்கத்தில் இருக்கவங்க யாராவது தங்கம் கொடுக்குன்னா கூட 9884394600 கூப்பிடுங்க. ரெண்டாவது, கேலண்டர் வாங்கலை, கோமதி சக்கரம் தாமரமணி வாங்கலை, இன்றைக்கி நான் அலுவலகத்திலேருந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து
நீங்கள் ஏற்கனவே சொன்னதான் 9884394600 கூப்பிட்டுட்டு நான் வந்து வாங்க போகிறேன், சாப்பிட வரேன்னா சாப்பாடும் உங்களுக்கு ஏற்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த அருமையான வாய்ப்பை தவற விடாதீர்கள். என்னுடைய நண்பர்கள் விமல், பாலா, அப்புறம் ஹேமா, ஹேமாதிரி, அப்புறம் சுஜித், மனோகர், புதுக்கோட்டை எல்லாரும் சேர்ந்து அந்த கேலண்டர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேலண்டர் வாங்கி நீங்கள் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த திங்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களை சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் முருகருக்கும் பயணமிருக்கும் என் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.